ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரெயின் லில்லி பிளான்ட்டு. நம்ம கிழங்கெல்லாம் எடுத்து எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெயின் லில்லி நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இது கிழங்கு வகைகள் தான். கிழங்குலேருந்து தனியாக பிரித்து நம்ம ஒவ்வொரு கிழங்கு ஒரு ஒரு கப் தொட்டியில் வச்சோம்னா பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தொட்டிக்குள்ளே. அதாவது டப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அகலமாக இருக்கிறது ரவுண்டு ரவுண்டாக இருக்கும் அந்த டப்பு மாதிரி. அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிங்கன்னா நிறைய பூ கிடைக்கும். நம்மளுக்கு மழை வர சமயங்களில் நிறைய பூ வரும், அதுக்காக அந்த மாதிரி நான் சொல்கிறது. நான் வந்து கொஞ்சம் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் எல்லா செடியும். ஒரு வாட்டி ரெயின் லில்லி பிளான்ட் வாங்கினாலே அதுக்கப்புறம் வாங்கவே தேவையில்ல, ஏன்னா கிழங்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் பூ காஞ்சி போனாலே சீடு வரும் பாருங்கள், சீடு வந்திருக்கு. அதுக்காக சொல்கிறது நம்ம ஒன் டைம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு வேறு கலர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். என்கிட்ட வந்து எல்லோ ஒயிட்டு ரோஸ் கலரு இந்த மூணு கலர் தான் இருக்குது. இன்னும் ரோஸ் கலரு ஒயிட் கலர் இன்னும் பூக்கலர் மொட்டு விட்டவுடனே நான் இதுவே பண்ணுறேன். இதுதான் ரெயின் லில்லி ரோஸ் கலர் பிளான்ட்டு. அழகாக ரோஸ் கலர் கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் மொட்டு வைக்கல, மழை வந்து தினம் மொட்டு வச்சிரும். இருந்தாலும் தனியாக பிளான்ட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள், இப்படி தனியாக சைடில் எப்படி பார்க்கும்போது இப்படி இருக்கும். நம்ம ஒவ்வொரு கிழங்கு தனியாக எடுத்துகிட்டு பிரித்து வைக்கணும், அப்போ நிறைய செடி உருவாக்கலாம். இந்த இலையெல்லாம் மண்ணுக்குள்ளே கலந்து வைக்கணும். இன்னும் இலைனா வேப்ப இலை சாயலுக்குள்ளே கண்டிப்பாக கலந்து வைக்கணும், இல்லை வேப்ப முன்னாக்கு கலந்து வைக்கலாம் பாருங்கள். இது வந்து தொழுவுரம் போட்டு வச்சுருக்கிற மண்ணுக்குள்ளே செம்மண்ணுக்குள்ளே மாட்டு சாணம் நல்லா மக்கனை தான் எடுத்துக்கணும். கொஞ்சமாக வேப்ப இலை சேர்த்துருக்கேன். வேப்ப இலை நல்லா பிச்சு போட்டுடணும், நிறைய சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடணும். ரொம்ப முழுசு முழுசாக இல்லாமல் கொஞ்சம் வேப்பலையாலே மண்ணுக்குள்ளே கலந்துடலாம். ஏன்னா நிறைய இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சமாக இருக்கிறதுனால அப்பப்போ நான் கொஞ்சம் பிச்சு போட்டுருவேன். அதாவது சின்ன சின்ன இது போல் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா நிறைய மண்ணில் கலந்து விட்டுடலாம். இது வந்து செம்மண் தொழுவுரம் சொல்லியிருக்கா, கொஞ்சமாக வேப்பையில் பாருங்கள் மணல். இது வந்து பூமிக்குள்ளே வந்து எறும்பெல்லாம் எடுத்த மண் இது, அது கூட மணல் தான் பாருங்கள், மணல் மணலாக இருக்குது உள்ளேருந்து எடுத்தது. நான் வந்து மணலுக்கு இதுதான் இப்போ சேர்த்துருக்கேன். இந்த சாயலுக்குள்ளே வந்து ரஃப்யூஸ் எல்லாம் இருக்கும் போல் கீழே அடியில் பூமிக்குள்ளே, அது வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிட்டு நம்மளாம் மண்ணெல்லாம் போடுறோம், மண்ணாகிட்ருக்கோம், எருவெல்லாம் நம்ம கொடுக்குறோம், அதுவும் சேர்ந்துருக்கோம் மண் பூமிக்குள்ளே. இப்போ அந்த மண்ணை வந்து எறும்பு தோண்டும் போது மணலெல்லாம் அந்த ரஃப்யூஸு நம்ம போட்ட மண் எல்லாம் மணல் மணலாக ஆக்கிடுச்சு. அதுதான் இப்போ நான் இதுக்கு மணல் பதில் சேர்க்குறேன். நீங்கள் கண்டிப்பாக மணல் சேர்த்தாகணும். மணல் எதுக்குன்னா நம்ம லில்லி பிளான்ட்டு ஊற்றும்போது ரெயின் லில்லிக்கு கிழங்குலேருந்து தண்ணி நிற்காமல் கீழே தொட்டிலேருந்து பாட்டிலேருந்து இறங்கிடணும், அழுகி போயிடும் தண்ணி அதிகமானோம். அதனால தொட்டிக்குள்ளேருந்து இறங்கிடணும், அதுக்காக தான் மணல் சேர்க்கணும்னு சொல்கிறது. அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, டெய்லி ஊற்றக்கூடாது, ரெண்டு நாள் குறவாட்டி ஒரு நாள் டூ ஒரு நாள் அப்படி ஊற்றணும். ஒரு நாள் நல்லா ஊற்றிட்டிங்கன்னா ஒரு நாள் தண்ணியை விடக்கூடாது. அது போல் இப்போ இது போல் வேப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருந்தால நம்மளுக்கு பூச்செல்லாம் வராது, சாயல் நல்லாயிருக்கும். தொழு உரம் கிடைக்கலன்னா நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டே வந்து, சப்போஸ் கிச்சன் வேஸ்ட் நான் எருவு பண்ணலை இன்னும் கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா மிக்சி கப்பில் அரைச்சிட்டு காய்கறி வேஸ்ட்டு பச்சையாகவே டீத்தூள் கொஞ்சமாக கலந்து நல்லா மண் கொஞ்சமாக மணல் கொஞ்சமாக போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாயலுக்குள்ளே சேர்க்கலாம். ரோஸ் பிளான்ட்டெல்லாம் வரும் பாருங்கள், அந்த பிளான்ட்டோட தொட்டி தான் இது. நான் இது வந்து ரெயின் லில்லி போட்டிருக்கேன், ஏன்னா லிமிட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. அதுலேருந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு கிழங்கெல்லாம் தனியாக பிரிக்கணும். எப்படி இது வெளியே எடுக்கணும்னா பாருங்கள், இது போல கவுத்து வைக்கணும், கை கொடுத்து கவுத்துட்டு தட்டணும். இப்போ ரோஸ் எல்லாம் கூட நம்ம அப்படி தான் எடுக்கணும். ரோஜா வாங்கினீங்கன்னா கூட பார்க்கல, நம்ம கவுத்துட்டு ரெண்டு விரல் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி வெளியே எடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ வேர் வந்திருக்கு. இன்னும் கூட பக்கத்தில் கிழங்கு, அதாவது பக்கத்து பக்கத்தில் வைக்கணும் செடி. நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ நிறைய எடுக்க போகிறோம் கிழங்கு, ஏன்னா நிறைய வேணும்னா நம்ம பாட்டுக்கு முக்கால்வாசி பாட்டில் வச்சதுக்கப்புறமா ரொம்பிட்ட உடனே நம்ம இது போல் பிரித்து வச்சுக்கணும். செடி நிறைய வேணும்னா நம்ம தோட்டத்தில் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்கணும் ரெயின் லில்லினா, நீங்கள் அப்பப்போ இது போல் கிழங்கெல்லாம் தனியாக பிரித்து வச்சுக்கணும் பாட்டில் பாருங்கள். ரெயின் லில்லி கிழங்கு இப்போ வெங்காயம் எப்படி இருக்குமோ அதே போல் தான் உள்பாகத்தில் இப்படி இருக்கும் கிழங்கு பாருங்கள். இந்த மாதிரி கை வச்சு பிரிக்கணும், நம்மளே கொஞ்சமாக சாயில் இப்படி நீக்கி நீக்கிட்டு கிழங்கு எடுக்கணும்.
நம்மளுக்கு எத்தனை செடி வேணுமோ அத்தனை கிழங்கு எடுத்தால் போதும். ஒரே பக்கமாக எடுக்காமல் கொஞ்சம் இந்த பக்கமாகவும் திருப்பிட்டு நம்ம எடுக்கணும். எதுக்குன்னா நம்ம திருப்பி அதை தொட்டியில் வைக்கும்போது ஒரு பக்கமாகவே இருக்கும், ரவுண்டு ஷேப்பில் இல்லாமல். அந்த வைக்கிற செடியும் சொல்கிறேன் நான், நம்ம எடுத்த செடியை ரெயின்லிலின் இது போல் கிழங்கு நம்ம தனியாக பிரித்து வச்சுட்டா நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். நீங்கள் மழை வரும்போது அதிகமாக பூக்கள் பூக்கும். சப்போஸ் மழை வரல, பூக்கள் இல்லைன்னா நீங்கள் காய்கறி வச்சுட்டு நிறைய, அதாவது 3 டேஸ் பர்மெண்ட் பண்ணிட்டு, அதாவது வாழைப்பழம் இருக்கணும், வாழைப்பழம் தூள் இருக்கணும், அதில் ஊற வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணி ஊற்றலாம். நிறைய தண்ணி கலந்துட்டு ஊற்றணும் தண்ணியாக, அப்போ நமக்கு பூ வரும் ரெயின் லில்லி. ஒயிட்டு கூட கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், இனிமேல் தான் பிரிக்கணும் அதுலேருந்து. இப்போ நான் ரோஸ் கலர் மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க, நிறைய கிழங்கு இருக்குது போதும். இந்த ரோஸ் கலரு பிளான்ட் இப்போ நம்ம திருப்பி அந்த பாட்டுக்குள்ளேயே வச்சிட போகிறோம். வச்சிட்டோம்னா மண் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தொழுவுரம் போடணும், எரு. எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தான் நல்லா வளரும், பூக்கள் பூக்கும். தொழுவுரம் கொஞ்சம் சேர்த்துக்கணும், தொழுவுரம் இல்லைன்னா நீங்கள் இது வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த மண்ணில் நடப்புகிறோம், மண், மணல், தொழுவுரம் இந்த மூணுமே சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக வேப்பலை சேர்க்கணும். வேப்ப எல்லாம் சேர்க்கும் போது பூச்செல்லாம் வராது பாருங்கள். இது வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் ட்ரை லீஃப்லாம் கூட அடியில் போட்டுக்கலாம். இதில் வந்து ஏற்கனவே அடைச்சிக்கின்னு இருக்குது மண், அதாவது கொஞ்சமாக போடணும், ரொம்ப போடக்கூடாது. இல்லைன்னா தேங்காய் நார் இருந்தால் கூட நீங்கள் தேங்காய் நார் சேர்த்துக்கலாம், கோகோ பீட்டோ தேங்காய் நாரோ அடியில் போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேப்ப எல்லாம் சேர்த்துட்டு அந்த மண்ணோடு வச்சு நடும்போது இது போல் மண், மணல், தொழுவுரம், கொஞ்சம் வேப்பையில இதை மாதிரி கலந்து செடி நடும்போது ரெயின் லில்லி நல்லாயிருக்கும், கிழங்கு நல்லா வளரும். ந பக்கத்துலலாம் நிறைய கன்று போடும் பாருங்கள். இது வந்து இது போல் கிழங்கு இருக்குது, வேரோட தான் நம்ம எடுத்துருக்குறோம் கிழங்கு. வேர் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டும் வைக்கலாம், இல்லை வேரோடவே நம்ம வைக்கலாம். அதே சமயத்தில் இப்போ பக்கத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி இருக்குது இந்த லீஃபு. நீங்கள் ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு பாதியாக கட் பண்ணிவிட்டு, அதாவது சிசர் கொண்டு வரல பாருங்கள், இது போல் கட் பண்ணிவிட்டு வைக்கணும். திருப்பி மண் போடணும், மண் இது போல் நம்மளே ரெடி பண்ணிவிட்டு இது போல் கலந்து வைக்கும்போது சூப்பராக ரெயின் லில்லி நல்லா பூ பூக்கும். மண்ணில் வந்து பூச்செல்லாம் இருக்கக்கூடாது, நிறைய பூச்செல்லாம் இருந்ததுன்னா கிழங்கெல்லாம் தின்னுடும், அதுக்காக சொல்கிறேன். எந்த அளவுக்கு இது நல்லா கவர் பண்ணணும் இந்த கிழங்குன்னு சொன்னால், ஏற்கனவே பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் தெரியுது நமக்கு, இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடணும், அப்போ தான் நல்லது. இது வரைக்குமே நட்டுட்டெல்லாம் பண்ணக்கூடாது, அதாவது ஒரு கப் தொட்டிக்கு நீங்கள் 2-3 கூட வைக்கலாம் கிழங்கு. இப்போ ஒரு பாட்டுக்கு 2-3 செடி வைக்கலாம் ரெயின் லில்லி கிழங்கு. இது போல் நம்ம கட் பண்ணால் சீக்கிரமாக வளரும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மண் இது போல் போட்டுடணும் பாருங்கள். நம்ம ஒரு சின்ன கப்பு தொட்டிக்கு 2 கிழங்கு வச்சுருக்குறோம். இப்போ இந்த மாதிரி கப்பு தொட்டிக்கு 2 கிழங்கு வச்சால் தான் ரெயின் லில்லி பூ பார்க்க முடியும், இல்லைன்னா லேட் ஆகும் பூ பார்க்கறதுக்கு. அதுக்காக தான் நான் 2 வைக்கிறது பாட்டில் பாருங்க. நல்ல பெரிய கிழங்காகவே இருக்கு. இப்போ ட்ரை லீஃப் எல்லாம் போட்டுக்கிட்டோம் கப் தொட்டியில், நம்ம இந்த மண் கலந்த மண் போடுறோம், இருமண் நல்லா இது போல் கலந்து, அதாவது தண்ணி விடும்போது நீங்கள் லைட்டாக தான் விடணும். ஃபஸ்ட் டைம் தண்ணி ஒரு வாட்டி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் வரைக்கும் தண்ணி விடக்கூடாது. அப்புறமா மேல் மண் மட்டும் ஒரு நாள் நினச்சி வைக்கணும், ஒரு நாள் அதாவது 1 வீக்கில் 2 வாட்டி நீங்கள் நல்லா தண்ணி விடணும் போதும். மழை வந்ததுன்னா நீங்கள் தண்ணியே விடாதீங்க, ஒரு 2 டேஸ் வரைக்கும் தண்ணி விடக்கூடாது மழை வந்ததுன்னா. வேரெல்லாம் நான் கட் பண்ணாமல் தான் வைக்கிறேன், வேர் நிறைய இருந்தால் நல்லதான்ட்டு. ஏன்னா தொலைவாக கொண்டு போகிறாங்க, இங்கே வைக்க செடி எடுத்துன்னு போக முடியாமல் அப்படின்னா தான் நம்ம வேர்லாம் கட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம்.
பாருங்கள் இந்த பாட்டுக்கு நான் மூணு வச்சுருக்கேன், என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எப்படி வைக்கணும்ன்ட்டு. இப்போ இது போல் மண்ணெல்லாம் போட்டுட்டு லீஃப்லாம் கொஞ்சமாக கட் பண்ணிடணும். எதுக்குன்னா அப்புறம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், புது லீஃப்லாம் கூட உள்ளேருந்து எழும்பி வரும், கிழங்கு நல்லா வளர்ந்து நிறைய பூ பார்க்கலாம். நம்ம மண் ஈரமாக இருக்குன்னு நான் செடிக்கு தண்ணி ஊற்றலை ரெண்டிலிக்கு, ஏன்னா கிழங்கு அழுகிடும், நிறைய தண்ணி ஊற்றினா ஈரப்பதமாகவே இருக்கும் மண், அதனால நம்ம நட்டுட்டு அப்படியே விட்டுடணும். இன்றைக்கி நட்டதுக்கப்புறமா ஈரப்பதமாக சாயில் இருந்ததுன்னா நாளைக்கு ஊற்றிக்கலாம் மறுநாள் தண்ணி, கிழங்கு அப்படியே நட்டு வச்சுட்டு. பாருங்கள் நிறைய கிழங்குலாம் இருக்குது, நான் இன்னும் சின்ன சின்ன கப்பில் நிறைய நட்டு வைக்க போகிறேன். இதெல்லாம் வீடியோ பெருசாகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு தொட்டி மட்டும் காமிச்சிருக்கேன். பாருங்கள் அது மாதிரி தனித்தனியாக கிழங்கு நீங்கள் பாட்டுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா இது போல் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம், ரெயின் லீலி ஃப்ளவர். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.